ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமல் அவங்க கூடவே இருந்த அவங்களுக்கு அனைத்துமாக செயல்பட்டு கொண்டிருந்த டிடிவி தினகரனை தற்போது சசிகலா அவர்கள கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால அங்கிருந்து விலக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான அமமுக கட்சி எடுத்து நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அவங்க திடீரென அரசியலில் இருந்து ஒதுங்கினாங்க சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்த பிறகு தன்னுடைய அரசியல் இரண்டாவது இன்னிங்ஸை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல ஆன்லைனில் அவங்க பார்த்திங்கன்னா அதிமுகவினரை கவர் முயற்சியில் ஈடுபட்டாங்க ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆக்கப்பூர்வமாக களத்தில் இறங்கிய அதிமுகவை கைப்பற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையுமே மேற்கொண்டு வராங்க குறிப்பாக தற்போது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கிய சமயத்தில் இவங்க நேரிலேயே போய் பார்த்திங்கன்னா அனைத்து மக்களுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அமைதியாக இருக்க சசிகலா அவர்கள் அறிக்கை மேல் அறிக்கை விட்டு மக்களுக்கு குறைகளை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கைகள் எல்லாம் வைத்தாங்க இது தமிழக மக்களிடம் பெரிய கவனத்தை ஈர்த்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் சசிகலாவுகளுக்கு ஆதரவு அதிகரிக்க ஆரம்பிச்சுது சசிகலாவுடைய இந்த நடவடிக்கை தான் டிடிபி தினகரன் அவர்களுக்கு கடுப்பை ஏத்துச்சு காரணம் சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அமமுகவை ஒரு கட்சியை கூட அவங்க மதிக்கவே இல்லை ஆனால் அமமுக தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பை கொடுத்து தமிழகம் முழுக்க சசிகலாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத அவங்க அரசியல் உலகக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க ஆனால் தான் அதிமுகவை கைப்பற்றுவதற்கு அமமுக தான் இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்ட்டு சசிகலா அவர்கள் அமமுகவை அடியோடு வெறுத்து கொண்டு இருக்காங்க இதனால் கடுப்பான டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்திங்கன்னா தற்போது சசிகலா அவர்கள் சென்னையில் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு பல்வேறு இடங்களுக்கு செல்லும்போது அவங்க கூட ஒரு அமமுக நிர்வாகி கூட செல்லக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுட்டாங்க இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் மட்டுமே அவங்க கூட இருக்காங்க அமமுகவை சேர்ந்த யாருமே தற்போது அவர்கள் பின்பக்கம் போவது கிடையாது இதனால் தற்போது டிடிவியுடைய இந்த ஒரு செயல்பாடு சசிகலாவுக்கும் அவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடை தற்போது ரொம்பவே அதிகமாக்கி இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சசிகலாவுக்கு அதிமுகவில் இடம் கிடையாது அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை சொல்லி விமர்சனம் செய்ய தற்போது டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலாவை விட்டு விலகி செல்றாங்க ஆனால் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க குறிப்பா சசிகலாவை அதிமுகவில் இணைப்பதற்கு இவங்க தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளரான பெங்களூரு புகழேந்தி அவர்கள் தற்போது ஓபிஎஸ்சியையும் சசிகலா அவர்களையும் இணைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க இதன் மூலமாக விரைவிலேயே தமிழக அரசு இல்லை மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகுது அப்படின்னும் தற்போது அரசியல் வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவித்து வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி